கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தலைப்பு கர்த்தருடைய கை. கர்த்தர் தரும் ஜீவாப்பம் ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஹலலூயா! கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அலங்காரமான கிரீடம், ராஜமுடி, இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? கர்த்தரின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். சங்கீதம் 8:6. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆதியாகமத்திலே தேவன் அனைத்து சிருஷ்டிகளையும் படைத்து விட்டு மனிதனையும் படைத்து அவனிடம், இவைகள் எல்லாவற்றையும் நீ ஆண்டுக்கொள் என்று ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். இங்கும் சங்கீதக்காரன் ஆண்டவருடைய கிரியைகளின் மேல் மனிதனுக்கு ஆளுகையை தருகிறார். அவனுடைய பாதங்களுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தி வைக்கின்றார். இந்த நேரத்திலே மனிதனுக்கு எவ்வளவு பெரிய வலிமையையும் அவனுக்கு ஆளுகை சுதந்திரத்தையும் கர்த்தர் தருவதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக இவைகளை தருகின்றார்? நாம் அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஏசாயா 51:16. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கர்த்தர் நம்மை பாதுகாத்தால் மட்டுமே நாம் இவ்வுலகிலே பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடியும். அவருடைய கரம் நம்மை மூடி மறைத்து எல்லா தீங்கு நின்றும் எல்லா துன்பங்களின் நின்றும் பாதுகாத்தருளுகின்றது. அவருடைய கரத்தின் நிழலினால் நாம் மூடப்பட்டு அவருடைய பாதுகாப்பின் கீழ் வாழ்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜீவிக்கின்ற பொழுது அவர் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன கர்த்தர் அப்படியாகவே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகின்றார். அவருடைய கரம் நம்மீது அமர்ந்து நம்மை பாதுகாக்க, நம்மை தாழ்த்தி அவரின் சித்தத்திற்கு ஒப்படைப்போமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது கரம் எங்களை பாதுகாப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாயிருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே கருவிகளாக பயன்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். உமது கரத்தினாலே நாங்கள் மூடி மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு என்றென்றும் உமக்காக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.